முன்னோர்கள் சமூக நல்லிணக்கத்திற்கு மிக அடித்தளமாக இருந்திருக்கிறார்கள் பாருங்களேன் மணிமேகலை பிரசரத்தினுடைய நிறுவனர் தமிழ்வாணன் இப்போ இருக்கிறது லேனா தமிழ்வாணன் அதாவது தமிழானுடைய மகன் இருக்கின்றார் ஆக தமிழ்வாணனும் அப்துல் வஹாபும் ரெண்டு பேரும் நெருங்கிய நண்பர்கள் எந்த அளவுக்கு நண்பர்கள்னா அவர் இல்லாமல் இவர் வீட்டில் ஒரு நிகழ்வும் நடக்காது இவர் இல்லாமல் அவருடைய வீட்டில் எந்த நிகழ்வும் நடக்காது அந்த மாதிரி ரெண்டு பேரும் ரொம்ப க்ளோஸ் அப்போ தமிழ்வாணன் வந்து துப்பறியும் நாவல் எழுதுகிறார் சங்கர்லால் அப்படின்னு ஒரு பேர் அதுக்கு அது பல நாவல்கள் அது ஒரு நாவல் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஸ்பெக்டர் கேரக்டர் வருது பாத்திரம் அதுக்கு தன்னுடைய நண்பருடைய பெயர் அப்துல் வஹாப் அப்படின்னு அந்த இன்ஸ்பெக்டர் பெயருக்கு அதை பெயரை வைக்கிறார் நீங்கள் நல்லா கவனிக்கணும் தமிழ்வாணனுடைய தனிப்பட்ட கொள்கை என்னன்னு கேட்டிங்கன்னா தமிழ் அல்லாத மற்ற வார்த்தைகளை பயன்படுத்த மாட்டார் ஆனால் அப்படி இருந்தும் கூட தன்னுடைய நண்பர் என்பதற்காக அந்த அரபி பேரே தன்னுடைய கதாபாத்திரத்துக்கு வைத்தார் என்பதை நான் பார்க்கின்றோம் ஆக எவ்வளவு அற்புதமான முறையிலே அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும்